தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருவாரூர் வடக்கு மாவட்டம் சார்பாக ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு நிகழ்ச்சி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருவாரூர் மாவட்டம் சார்பில் 10வது ஆம்புலன்ஸ் அனைத்து சமுதாய மக்கள் பயன்பெறும் வகையில் ஏற்பாடு செய்து இன்று திருவாரூர் தெற்கு வீதியில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருவாரூர் வடக்கு மாவட்ட தலைவர் முகமது ஃபாசி தலைமையில் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட வருவாய் அலுவலர் பி சிதம்பரம் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அனைத்து சமூக மக்களும் பயன்பெறும் வகையில் ஆம்புலன்ஸ் சேவையை தொடங்கி வைத்தார். கொரோனா பேரிடர் காலத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருவாரூர் மாவட்டம் சார்பாக இறந்தவர்கள் உடலை அடக்கம் செய்தது, ஆம்புலன்ஸ் சேவைகள், இரத்த தான சேவைகள், பசித்தவருக்கு உணவு வழங்குதல் போன்ற எண்ணற்ற பணிகளை மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் ஊக்குவித்து பாராட்டினர். நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மாநில செயலாளர் என் நெல்லை ஃபைசல் அவர்கள் சிறப்புரை நிகழ்த்தினர். எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஏதோ ஒரு இடத்தில் சார்ந்து வாழக்கூடிய நிலையில்தான் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய மக்களும் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்று மனிதர்கள் மத்தியில் என்ன நிலவுகிறது, பிறருடைய துன்பத்தில் நான் பங்கேற்கும். நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் அப்துல் காதர், மாவட்ட பொருளாளர் முகமது சலீம், மாவட்ட துணைத்தலைவர் பீர் முகமது, மாவட்ட துணை செயலாளர்கள் ஜெயினுல் தாரிக், இஸ்மத் பாக்ஷா, அப்துல் மாலிக், மாவட்ட மருத்துவ அணி செயலாளர் ஹாஜா அலாவுதீன், மாணவரணி செயலாளர் ரஃபியுதீன், தொண்டரணி செயலாளர் அனஸ் நபில் மற்றும் அனைத்து கிளை நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். ஜாதி மத இன வேறுபாடு எதுவும் இல்லாமல் ஒரு மனிதனின் தேவை எதுவோ அந்த தேவையை கருத்தில் கொண்டு அவனுக்கு செய்வதுதான் மிகச்சிறந்த ஒரு சேவையாக இருக்கும், மிகச்சிறந்த ஒரு பணியாக இருக்கும் என்பதை இஸ்லாம் கூறக்கூடிய அடிப்படையில் இன்று பல்வேறு சிரமங்களையும் பல்வேறு கஷ்டங்களையும் நாங்கள் சகித்து கொண்டாலும் நம்மோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அது எந்த மதமாக இருந்தாலும் எந்த இனமாக இருந்தாலும் மனிதன் என்ற அடிப்படையில் அவனுக்கு தேவை என்ற அடிப்படையில் இதுபோன்ற ஆம்புலன்ஸுகளை நாம் தமிழகம் முழுவதும் அறிமுகப்படுத்தி அந்த மனிதர்களுக்கு இன்றைய காலகட்டம் என்பது மிக வேகமான ஒரு காலகட்டம், வாகனங்கள் பெருத்துவிட்ட நிலையில். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.